வணக்கம் நண்பா, நான் உங்க ஷாம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமையல் குறிப்பு தான் பார்க்க போறோம். என்ன சமையல்னா நான்வெஜ் சமைக்க போறோம். என்ன நான்வெஜ்னா சிந்தாமணி சிக்கன். என்னடா சிந்தாமணி சிக்கன் புதுசா சொல்றானே பாக்குறீங்களா? ஆமாங்க, அந்த கோயம்புத்தூர்ல அது ஒரு ஸ்பெஷலுங்க, நல்லா இருக்கும். ஆனா சிம்பிள், நாலே ஸ்டெப்ல பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வர மிளகா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் வேற என்ன, கருவேப்பில, தேங்காய் எண்ணெய் மறக்காம தேங்காய், இதெல்லாம் சேர்த்து காம்பினேஷன் பண்ணி ஒரு சிந்தாமணி டிஷ் பண்ண போறோம். காரமா சைடிஸ் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அதுதான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும் என்னென்ன போடணும், அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவையானது என்னன்னா சிக்கன். சிக்கன் வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கன் வந்து நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ணி வாங்கிக்கணும், அதான் ஃபஸ்ட்டு மெயின். பெரிய பீஸாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, பொடி சிக்கனாக. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க வர மிளகா, விதையை நீக்கினா வர மிளகா, வெறும் வர மிளகா தோல் ஒரு கைப்பிடி அளவு. அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, இல்லாதவங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும், 100 கிராம். அடுத்தது தேங்காய் எண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டின நல்லா சுத்தமான எண்ணெயாக தான் ரொம்ப நல்லது. இல்லாதவங்க இது மாதிரி சமைக்கணும்னு சொல்லி கடையில் வாங்கிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன், செக்கில் எண்ணெய் கிடைக்கல, அதனால் கடையில் போய் சமையலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். கடைசியாக நம்மளுக்கு தேவையானது கருவேப்பில. இவ்வளோ தேவையில்லை, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுனுக்காக இவ்வளோ வச்சுருக்கேன். சும்மா ரெண்டு எனக்கு போட போகிறோம் கருவேப்பில. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியானது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் உப்பை தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்தவரைக்கும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்கம்மா, வாங்க எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயை வைக்கணும் அடுப்பில், இதுதான் கடாயி அடுப்பில் வச்சாச்சு. அடுத்து எண்ணெயை நம்ம கடையில் ஊற்ற போகிறோம். எல்லாத்தையும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 100 ml ஆயில் ஊற்றினா போதும். ஓகே நண்பா, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா வர மிளகா போட்டுருவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கறியிற போது டக்குன்னு. அடுத்து வந்து வெங்காயம், கருவேப்பில, கருவேப்பில ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க, கடைசியாக கறியை போட வேண்டியதான். சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கணும், மஞ்சள் போடுறது ரொம்ப நல்லது, அப்போ தான் பாக்டீரியாலாம் இருக்காது. அவ்வளோதாங்க, இதை அப்படியே பரட்ட வேண்டியதுதான். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நல்லா பரட்டிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலே இது நல்லா வெந்துடும், கறியில் தண்ணியோடு சேர்ந்து எண்ணெயில் சேர்ந்து நல்லா வெந்துடும் கறி. எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, அப்படி தேவைன்னா லேசாக தெளிச்சு விட்டால் போதும். வர மிளகாவும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நைஸாக வந்திருக்கும், இன்னும் நல்லா கலராக இருந்திருக்கும். நம்ம அரைக்காமல் விட்டாச்சு, நான் எப்போதும் அரைச்சி தான் போடுவேன். இந்த டைம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுனால. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி போடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வேக விடுவோம். நான் எதுவுமே போடலை, தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றலை. இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி தான். சூடாக சூடாக கறியில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்து இந்த மாதிரி வந்துடும், அந்த தண்ணியிலே வந்துடும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றணும் அவசியம் இல்லை, சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றினது மட்டும்தான் கொஞ்சம் உண்டு, வேறு எதுவுமே பண்ணல. நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆரம்பத்தில், இந்த வர மிளகா வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சோன்னா தான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக கலராக தெரியும், சிக்கன் ஃபுல்லாக கலராக இருக்கும். அரைக்காம மூட்டதுனால இது கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் வந்து காரம் வந்து அப்படியே தான் இருக்கும், டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும், கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேசரி போடக்கூடாது, போறதுனா போட்டுக்கலாம் கலருக்காக. இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலரும் வரும், காரம் அதிகமாயிரும், அதை சாப்பிட முடியாமல் போயிடும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் போதும். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் மறுபடியும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம், அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம். நல்லா ட்ரையாக ட்ரையாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் தாங்க, வேறு எண்ணெயெல்லாம் ஊற்றலை, அதே மாதிரி தண்ணியும் வேறு எதுவும் ஊற்றலை. இன்னும் கீழே எப்படியா ஈரமாக இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து எண்ணெய், இன்னொன்று தண்ணி, அதாவது சிக்கனில் உள்ள தண்ணி, அதிலே வந்து எண்ணெய் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது நான் கூறுது, நான் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்தேன், மறுபடியும் பார்க்குறேன், செம்மையாக இருந்துச்சு. உப்பும் காரமும் சேர்ந்து பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலுங்க. சூப்பர் அப்பா, நல்ல காரமாக இருக்குது. அடுப்பை கொஞ்சம் சிம் வச்சுக்கலாம், தீயை கம்மியாக வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அவ்வளோங்க, சிக்கன் வெந்துருச்சு, அவ்வளோதான். இனி வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, முடிஞ்சிச்சு. இதுதான் டிஷ் சிந்தாமணி. நான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போய் டிபிட்டு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன். டிபினா யாருங்களா, யாரும் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, ஒய்ஃப் தான். நீங்கள் அப்படியே சோத்தில் போட்டு பேட்டி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, வெரி வெரி ஈஸி. நாலே ஐட்டம் தான் போடுறோம், வேகிற வரைக்கும் வைக்கிறோம், அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் நண்பா,
இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நான் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை, கேசரி பவுடர் சேர்க்கலை, ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்தேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இவ்வளோ ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிஞ்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் டிபிட்ட கொடுப்போம், டேஸ்ட் பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்ப்போம். வாங்க போவோம். வாங்க எப்படி இருக்குன்னு கருத்து கேட்போம். உண்மையிலே செம்ம டேஸ்டா இருக்குங்க, நீங்க வேணா பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. இது மாதிரி ஏன்னா எனக்கு சிந்தாமணி வந்து எனக்கு செய்ய தெரியாது, கைப்பக்கம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் உண்டு. ஸோ எப்படா செய்வார் 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 நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலே வேற பாருங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். பில்டப் பண்ணி பேச சொல்லிட்டாங்க, அது அவங்க கருத்து. நீங்க ஒரு பண்ணி பாருங்க, உங்க கருத்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. செஞ்சு பார்த்துட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு உண்மையிலே. மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ நாங்க அந்த அளவுக்கு நாங்க வீடியோ அடுத்தடுத்து போடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Oh no, oh no.